Welcome back to my channel, Nikki's Art and Craft. Channel and the keychain na eppadi pandradhu nu paakaporam. So let's get started. First na clay eduthukuren, na use pandradhu homemade clay. Indha clay eppadi pandradhu nu already oru video post pannirukken, adoda link na description la kudukuren. Ungalku thevana check panni paarenga. So na indha clay ah vandha nalla roll pannikuren. Panniittu indha maari oru moodi eduthu na round shape la cut panni eduthukuren. கையை வச்சு அமத்தியே இந்த எச்ச எல்லாத்தையுமே சாஃப்ட் பண்ணி எடுத்துறேன். இந்த சைடுல வச்சு நான் கொஞ்சம் கூட கிளே எடுத்துட்டு அதையுமே நான் ரோல் பண்றேன். இந்த மாதிரி அதை கட் பண்றேன். First clay cut பண்ணி எடுத்துறதுல round shapeல அத சுத்தி நான் இத எல்லாத்தையும் அட்டாச் பண்றேன். நமக்கு ஒரு plate மாதிரி shapeல கிடைச்சிருச்சு. அந்த sides எல்லாமே நான் adjust பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சறேன். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் கிளே எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துறேன். நல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணோம் இல்லையா, அதை விட சின்ன மூடி எடுத்து இதையுமே நான் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துறேன். பண்ண மாதிரியே தான் கையை வச்சு இந்த சைடு எல்லாத்தையுமே சாஃப்ட் பண்ணி எடுத்துறேன். பண்ணிருந்தோம்ல அந்த பிளேட்டுக்கு எல்லாம் தான் பண்ண போறோம். ஸோ அந்த பிளேட்டுக்குள்ள போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கட்டிங் டூலை வச்சு இதெல்லாம் லைன் வரைஞ்சி கொடுக்குறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம லீஃப் கிரீன் கலரில் தானே இருக்கும். ஸோ இந்த டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பொடியை மட்டும் லைட் க்ரீனோட பொடியும் டார்க் க்ரீனோட பொடியும் எடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளேயில் அப்ளை பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்ரலிக் க்ரீன் பெயிண்ட் எடுத்து அதையுமே இந்த லீஃப் மேலே பெயிண்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்கான லுக் கிடைக்கும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் தனியாக எடுத்து வச்சிடறேன். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல இந்த பிளேட்டை அதையுமே நான் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு நான் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துறேன்.
அதுக்கப்புறம் பெயிண்ட் டயருக்கு விட்டுடலாம். பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போடுறேன். அப்போ தான் நம்ம கீச்செயின் மாதிரி இதை மாட்ட முடியும். ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த லீஃபையும் இந்த பிளேட்டையும் நான் நல்லா காய வச்சிடறேன். கிளே நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் இந்த லீஃபை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு நான் க்ளூ யூஸ் பண்ணி இந்த பிளேட்டில் இந்த லீஃபை அட்டாச் பண்ணுறேன். சிக்கன் அப்புறம் ரைத்தாலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கிளே எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக பண்ணிக்கிறேன். ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணிட்டு கையாலே நான் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அந்த ரைஸ் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ரைஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு பண்ணுறேன். இனி நம்ம எப்படி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சமான கிளே எடுத்துட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணி வச்சிடறேன். பண்ணி வச்சுட்டு இன்னொரு கிளே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டான ஷேப்புக்கு கொண்டு வரேன். லெக் பண்ணுறதுக்கு நான் கிளேயை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பால் மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சன்னமாகவும் மேலே கொஞ்சம் பல்ஜாகவும் கையாலே ஷேப் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே லைட்டாக ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு அந்த லெக் பீஸோட ஷேப்பு வந்துடும். சிக்கன் எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த பீஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குத்தி குத்தி எடுக்கிறேன். குத்தி எப்படின்னா ஃபுல்லு குத்தாமல் லைட்டாக குத்தி அந்த ஸ்கின் கொஞ்சம் ரிமூவ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறேன். பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி கிளேயை வந்து கையாலே பிரஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இனி நான் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணுறேன்.
அதில் ஆரஞ்சு கலர் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் கொஞ்சம் கூட டார்க்கன் பண்ணுறதுக்கு நான் ரெட் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணுறேன். அதோட அந்த பவுடர் எடுத்து மறுபடியும் பெயிண்ட் பண்ணுறேன். நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெட் கலர் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணுறேன். அதை இந்த மாதிரி இந்த சிக்கன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் சாஃப்ட் பேஸ்டில் எடுத்து அதையுமே நான் இதில் பெயிண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை ஆனது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ரெடிஷ் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்க்கு ப்ரௌன் கலர் சாஃப்ட் பேஸ்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஆனியனை கலர் பண்ணலாம். அதுக்குனா இந்த மாதிரி வயலட் கலர் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணி இந்த குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி எடுத்துடுறோம். நான் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இனி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த லீஃபில் அசம்பிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எங்கே எனக்கு அந்த ரைஸ் வைக்க போகிறேன்னா அங்கே ஃபுல்லும் இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ரைஸை வந்து பிளேஸ் பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் லேயர் ஆஃப் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ரைஸ் போட்டு ஸோ அந்த மாதிரி தான் இதை ஃபுல்லுமே நான் கவர் பண்ணி எடுக்கிறேன். ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இனி இந்த குட்டி குட்டியாக நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன் பீஸ், ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ரைஸ் மேலே வைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் நம்மளோட லெக் பீஸை பிளேஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சைடில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பிரியாணி லுக் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணி எப்பவுமே ரைத்தா இல்லாமல் இருக்காது இல்லையா. ஸோ நம்ம ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குட்டி குட்டி பீஸ் ஆஃப் கிளே தான் எடுத்திருக்கேன். கிளே எடுத்து அதில் கொஞ்சம் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரேன். அதில் கொஞ்சம் க்ளூவும் ஆட் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரைத்தா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது மூணுமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்டர், க்ளூ, கிளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நான் அப்படியே நம்ம லீஃபில் பிளேஸ் பண்ண போகிறேன். நம்ம பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் ஆனியன் மட்டுமே ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லீஃப் கொஞ்சம் சின்னது இல்லையா. ஸோ குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் ஆனியன் மட்டுமே ஆட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளே பேஸ்ட், அதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக்கான அந்த ரைத்தாவோட லுக் கிடைக்கும். ஸோ நம்ம எம்இஎம்இ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு நான் இதுக்கு மேலே வார்னிஷ் அப்ளை பண்ணுறேன். வார்னிஷ் அப்ளை பண்ணிட்டு நம்மளோட கீச்சேனோட அந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த ஹோலில் மாட்டிக்கலாம். பிரியாணி கீச்சேன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப இயம்மியாக இருக்குது. இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.